ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரெஜி மதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி தோசைக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். ஆமாம், தக்காளி தக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி தோசைக்கு தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும், வெறும் சாதத்துக்கு கூட கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாள் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நீங்கள் தக்காளியும் வெங்காயம் ஈக்குவல் அமௌண்ட், அப்படி இல்லை தக்காளி வெங்காயத்தோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், 5 வெங்காயம் வச்சுருக்கிறேன், அண்டு ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அண்டு இது பண்ணும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ காயப்பொடி கருகிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சோமே அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, பூண்டோட கலர் நல்லா ப்ரௌனை மாறினோன்னே நம்ம வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம். ஸோ உங்களால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெக்னிக் தான். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தா ஈஸியாக வேகும், சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் மூடி போட்டு இதை வேக வச்சுடுங்க. அப்போ தக்காளி ஒரு 50% வெந்துடும். ஸோ அப்படி வெந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி மூடி வச்சு வேக வைக்கிறோம். ஸோ இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மூடி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 50% இது வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இது. ஸோ நான் இந்த 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் இது கூட சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்னவோ நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் சுருங்கி நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது வேண்டாம் விட்டுருங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் இதில் ஆட் பண்ணுறேன். கெச்சப் ஆட் பண்ணும்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் லைட்லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அதனால தான் கெச்சப் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டிதான். கெச்சப் ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான தக்காளி தொப்பு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.